நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாட்டின் நதிகளை இணைக்க முடியுமா? முடியும் என்று நம்பும் மனிதனால் தான் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. நம்மால் எல்லாம் முடியும். இதை செய்வதற்கு சிறிய சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் எளிதாக முடியும் என்று நம்புகிறோம். பார்க்கறது வந்து நீல கலர்ல வந்து ஒரு பைப் லைனும் போய்கிட்டு இருக்கும். ஆற்று நீர், அதாவது உபரியான ஆற்று நீர், கடலில் கலக்கக்கூடிய ஆற்று நீரை இணைக்கக்கூடிய பைப் அது. அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டில் இருக்குது. அது வந்து நதி நீர் இணைப்பு அந்த ஸ்கீமில் இது இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு வந்து வாட்டர் ப்ராஜெக்ட், இது வாட்ரு வந்து நதி நீர் இணைப்பு மூலயமா நீரை வந்து எப்படி எடுத்து வரணும் அப்படிங்கிறத வந்து இதில் ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது கடலோர மாவட்டங்கள் வழியாக இந்த நீர் வந்து போகிறதுக்குண்டான ஒரு வழித்தடத்தை நம்ம அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்தந்த ஏரியாவில் உள்ள அந்தந்த மாநிலங்களில் வந்து நீரை பகிர்ந்துக்கிடலாம். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மிகப்பெரிய சாத்திய குறுகளில் அதிகமாக இருக்குது இந்த சப்ஜெக்டில். ஏன்னா வந்து உள்ளோடு இணைச்சி கொண்டு போகும்போது ஒரு சில ப்ராப்ளங்கள், பெரிய பொருள் செலவுகள், அழிவுகள்லாம் இருக்குது. இப்போ கடல் ஓர மாவட்டங்கள் வழியாக நம்ம கொண்டு போகும்போது அது வந்து நமக்கு அதில் உபரி தண்ணியாக போகிறது வந்து 1500 டிஎம்சி தண்ணி வந்து உபரியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா நமக்கு எடுத்து போக உள்ள நீர்கள் வந்து கடல் வாழ் உயிரினங்களுக்கு வந்து போய் சேரும். இதில் முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னா, நம்ம உயிரை பாதுகாக்கிற மாதிரி அந்த கடல் சார்ந்த உயிரினங்கள் நன்னீர் தேவைப்படுது கடலுக்கு. அப்போ மீதி டிஎம்சி தண்ணி வந்து பிரித்து கொடுத்துடும். கொடுக்கும்போது கடல் ஓரத்தில் உள்ள எல்லா பகுதியிலையும் பிரித்து கொடுக்க முடியும். அந்த மீன் வளம் காக்கிறதுக்க முடியும். அது வந்து நன்னீர் தேவைப்படுது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கும் சரி, புல் பூண்டு இனங்களுக்கும் சரி, சரியான நீர் கிடைக்கும், மனிதர்களுக்கும் கிடைக்கும். அதுதான் முக்கியம். இப்போ மனிதர்களே வந்து நீர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து நீர் ஆதாரங்கள் இப்போ இருக்கும். இதில் வந்து முக்கியமான சப்ஜெக்ட் இது வந்து கத்தாரில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கடல் நீரையோ அல்லது நன்னீரையோ கொண்டு போய் சேர்க்குற ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சப்ஜெக்ட் வந்து நீர் எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகிறது தான். நம்ம முக்கியமாக வந்து கருத்தில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, மூணு வகையான விவசாயம் வந்து நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த மூணு வகையான விவசாயம் வந்து சரியாக நடக்கலை அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாயிரும் நம்ம நாடு. ஏன்னா நம்ம நாடு வந்து விவசாய பூமி. விவசாயத்திலே மூணு பிரிவாக அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. முதல் விவசாயம் வந்து நம்ம வந்து நிலங்களை உழுது பயிரிட்டு பல வகையான தானியங்களை உற்பத்தி பண்ணுறது ஃபஸ்ட்டு விவசாயம். ரெண்டாவது விவசாயம் பண்ணியிருக்காங்க, அது கால்நடை விவசாயம். அது வந்து ஆடு மாடு கோழி பறவை இனங்களை காப்பாற்றுறது ரெண்டாவது விவசாயம். மூணாவது விவசாயம் கடல் சார்ந்த விவசாயம், கடல் மீன்களை வச்சு ஒரு விவசாயம் நடந்திருக்கு. இந்த மூணு விவசாயமும் நம்ம நாட்டில் வந்து அழிஞ்சிட்டு வருது, அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அதை வந்து கண்டிப்பாக நம்ம இந்த காரியத்தை செய்து முடிக்கணும். கடல் ஓர பகுதியிலேருந்து இந்த நன்னீரை எடுத்துகிட்டு வரக்கூடிய திட்டத்துக்கு அது துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து கவனம் செலுத்துங்க. அது வந்து நம்மளுடைய வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு போகணும். நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த நாட்டின் நதிகளை இணைக்க முடியுமா? முடியாது என்று சொல்லுவதுனா நம்ம நாட்டில் ரொம்ப அதிகம். இதில் மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க பார்ப்போம். லிஃப்ட் யுவர் ஹேண்ட். மாணவர்கள் எல்லாரும் மாணவர்களா? ஓகே. உங்களுக்கு கரிகாலன் தெரியுமா? கரிகாலன் முடியாது என்று நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் கல்லணை கிடையாது. உண்மையா? இது உண்மைதானே? கரிகாலன் முடியாது என்று நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் கல்லணை கிடையாது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்க்க முடியாது என்று காந்தியடிகளும் சுதந்திர போராட்ட வீரர்களும் நினைத்திருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. இதெல்லாம் உண்மைதானே? எஸ் ஆர் நோ? சி சுப்பிரமணியமும் எம் எஸ் சுவாமிநாதனும் முடியாது என்று நினைத்திருந்தால் இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்திருக்காது. உண்மையா? நம்ம கொரியன் சார் இருக்காரு, அவர் கொரியன் முடியாது நினைத்திருந்தால் இந்தியா வெண்மை புரட்சி அடைந்திருக்காது. விக்ரம் சாராபாய் என்னுடைய குரு,
விக்ரம் சாராபாய் முடியாது நினைத்திருந்திருந்தால் இன்று செயற்கோளை இந்தியா ஏவி இருக்க முடியாது. முடியாது என்ற நோய் நம்மிடம் பல பேரிடம் அதிகமாக உள்ளது. அது ஒரு நோய், அது முடியும் என்று நம்பும் மனிதனால் தான் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. முடியும் என்பவர்களால் தான் வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது.